இது வந்து F1 என்ற ஒரு ஆக்சின். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து அசில் கிராஸ் டேவல் சிக்கு 7வது நாள் தடுப்பூசி எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து F1 என்ற ஒரு வேக்சினு, இது வந்து அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு மருந்து. இந்த சிரஞ்ச் மூலயமா இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற கெமிக்கல் எடுத்து இந்த F1 என்ற வேக்சினுக்குள்ளே விட்டு அதை குலுக்கி அதுக்கப்புறம் அதோடய கண்ணில் வந்து நம்ம போட போகிறோம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த இன்ஜெக்ஷனை வந்து இதுலேருந்து எடுத்து இந்த கெமிக்கலுக்குள்ளே விட்டுட்டு ஷேக் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு சிக்குக்கு அந்த கண்ணில் தான் விட போகிறோம். வாயில் வர்றதை விட கண்ணில் வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வாயில் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம கண்ணிலே விட்டுடலாம் சிக்குக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாயை அசைக்குதுங்களா, வாயை அசைக்கும்போது அது வந்து உள்ளே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வேக்சின் வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். இதை வந்து ஒரு முறை யூஸ் பண்ணாக்கா இன்னொரு முறை யூஸ் பண்ண முடியாது. இது மிச்சம் இருந்ததுனாலும் அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதை வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் இதோட பவர் போயிடும். ஒன் டைம் யூஸ் ஒன்லி. கோழி குஞ்சுங்களுக்கு இந்த F1 என்ற வேக்சினை ஒரு கண்ணில் மட்டும்தான் விடணும், அதுவும் ஒரு டைம் மட்டும்தான் விடணும். ஒரு சொட்டுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா அது ஹெவி டோஸ் ஆகி இறக்கிறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் கடைசி சிக்கு. இப்போ பாருங்கள், அழகாக மருந்து உள்ளே போயிடுச்சு. நம்ம SPT Farm யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.